உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். ஏழு பத்து 2015 புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தசமி திதி, இரவு 9:03 வரை பின்பு ஏகாதேசி, பூச நட்சத்திரமானது பகல் 3:09 வரை பின்பு ஆயில நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை, சுப உரையல் காலை 9:00 முதல் 10:00 வரை, மதியம் 1:30 முதல் 2:00 வரை, மாலை 4:00 முதல் 5:00 வரை, இரவு 7:00 முதல் 9:00 வரை, பின்பு இரவு 11:00 முதல் 12:00 வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, சூரியன் ராகு 6 சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. 4 சந்திரன் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதனால் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசினியர்களே, 3 சந்திரன் 5 புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழிலில் லாபம் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். சிறப்பான பண வரவால் கடன் பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மிதுன ராசினியர்களே, செவ்வாய் 3 இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 2 சந்திரன் 4 சூரியன் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடக ராசினியர்களே, சந்திரனவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று 3 சூரியனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இருந்த பிரச்சனைகள் விலகப்படமைப்பு, பழிச்சொல்கள் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, 2 வீட்டில் சூரியனும் ராகுவும் அமையப்பெற்று 12 சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசினியர்களே, லாபஸ்தானமான 11 வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று 3 சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உண்டாகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்கள் உண்டாகும். துலா ராசினியர்களே, சந்திரனவர் 10 அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது உன்னதமான அமைப்பாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, 9 வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். தனுசு ராசினியர்களே, சூரியனவர் ராகு சேர்க்கை பெற்று 10 சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்று நாள் முழுவதும் 8 அமையப்பெற்று சந்திராசிரமம் இருப்பதால் நிதானத்தோடு இருப்பது நல்லது. பண வரவானது சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகளால் வீண் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மகர ராசினியர்களே, சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று 9 புதன் 11 சனி சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும்.